வணக்கம் நண்பர்களே. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு வங்கிக்கு பிஸ்னஸ் லோன் விஷயமாக ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கேன். அது விஷயமாக உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஸோ இது தீபாவளி பண்டிகை காலம் இல்லைங்களா? ஒரு 1000 கஸ்டமர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பேரில் 20 பேருக்கு தராங்க, 10 பேருக்கு இல்லை. கேட்ட கிஃப்ட் அன்பளிப்பு இனம் 5 நாள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்வீட் பாக்ஸு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதை வாங்கின்னு தான் போகிறாங்க. ஆனால் இந்த 10 பேருக்கு யாரும் கவனிக்கிறதே கிடையாது. ஏன் ஒரு நாள் இந்த 10 பேருக்கு கொடுத்துடலாமே? ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி எல்லாம் கூட்டு குடும்பம் கிடையாது, தனி கொடுத்தனம் தான். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்போம்? 1000 கஸ்டமரில் ஒரு 500 பேர் வைங்களா. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வருது? கொஞ்சம் கூட உள்ள தானேங்க இருக்காங்க, 30 பேர் தானேங்க. 30 பேரில் 20 பேர் மட்டுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மீறி அந்த 10 பேருக்கு என்ன நினப்புனே தெரியல. அவ்வளோ ஸ்வீட் எடுத்து போய் ஒரு ஸ்வீட் கடையை வச்சுருக்கீங்களா தீபாவளி பண்டிகைமா? கொடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஸோ கிஃப்ட்டு தானே, கிஃப்ட்டு 4 பேருக்கும் வரட்டுமே. கொடுக்குறதுல என்ன என்ன குறைஞ்சிருக்கணும்? மனுஷனா மாண்பு தெரியல. இந்த 10 பேரும் பார்க்குறோம் இல்லைங்களா, வர்றது சரி கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. ஏக்கம் வர அளவுக்கு நீங்கள் நடந்துக்கலாமா? அவனுக்கு தூக்கம் வருமா? சிரிப்பாக இருக்குல்ல. கொடுங்க. பகுத்துண்டு பல்லுயிருக்கு ஓம்புதல். நான் சொல்லலை, திருக்குறள் எழுதி வச்சுட்டு போயிட்டார். 6 அறிவு பகுத்தறிவு. சுயமாக சிந்திக்கணும். ஸோ அதான் கிஃப்ட்டு வந்துச்சு, அன்பளிப்பு. சரி உனக்கு வந்தது 10 பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ் கொடுங்க, பிரித்து கொடுங்க. என்ன கெட்டுட போகுது? பண்டிகை காலம் தானே, இருக்கிறவனே எடுத்து போனா இல்லாதவன் என்னங்க பண்ணுவான்? ஸோ இது பேங்க்கு ரைட்டு. இது மாதிரி எத்தனை கம்பெனிங்க இருக்குது, எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆள் கூக்குறீங்களா? கொடுங்க சார், வர்றது தர்மத்து தர்மம் பண்ணுங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நன்றி நண்பர்களே.